ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் மத்தியில் பாப்புலரானவர் தான் பூவையர் அப்படிங்கிற கபீஸ். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா பல படங்களில் பல நடிகர்களுக்கு பாட்டு பாடிட்டு வராரு. கிராமத்தில் கானா பாடல் பாடிட்டு இருந்த பூவையர் அப்படிங்கிற கபீஸ் சங்கீதம் முறைப்படி கற்ற மாணவர்களோட போட்டி போட்டு ஃபைனல் வரைக்கும் போயிருந்தார். சூப்பர் சிங்கர்லேருந்து பட வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் தளபதி விஜயுடைய பிகில் படத்தில் பாடவும் நடிக்கவும் வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் ஏரம்மான் மியூசிக்கில் பாடியிருக்காரு. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? முதல் படத்திலேயே இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதை தொடர்ந்து ஆதி தன்னோட மியூசிக் ஆல்பம் இல்லைன்னா படத்தில் பாடுற வாய்ப்பை பூவையருக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தார். இந்த நிலையில் மேடை நிகழ்ச்சிகள் படங்கள் அப்படின்னு பிஸியாக இருக்கிற பூவையர் அவ்வளவு ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துடல. படிக்க வேண்டிய வயசில் அப்பாவை இழந்து குடும்ப கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு கானா பாடல் பாடி அம்மாவுக்கு உதவியாக இருந்திருக்காரு. அப்போ தான் சூப்பர் சிங்கர் மேடை அவருக்கு கிடச்சிருக்கு. முழு திறமையும் வெளிப்படுத்தி வேறு லெவலுக்கு போயிட்டாரு. பூவையர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 400,000 ரூபாய் மதிப்பிருக்கிற வீடு ஒன்று வாங்கியிருக்காரு. அடுத்ததாக சென்னையில் ஒரு ஃப்ளாட் வச்சுருக்காரு, ஒரு காரும் வச்சுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கரில் 3வது பரிசு ஜெயித்ததால் 10,00,000 ரூபாய் பரிசு தொகையும் வச்சுருக்காரு. சினிமா பாடல் வாய்ப்புகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளால் 20,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சிருக்காராமா. இந்த 12 வயசுலேயே பூவையருடைய வளர்ச்சி பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு வருது. இதன் மூலமாக பூவையர் சாதிக்கிறதுக்கு வயசு தேவை கிடையாது, திறமை இருந்தால் போதும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. சூப்பர் சிங்கர் பூவையர் 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 வந்தாது.